This Pongal season come meet the mermaid and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. 36 varada anubhavam 23 kilagal konda sutrala nirvanam Shri Murugan Travel Agency. Todarbukku shrimurugantravel.com. Sunland Refines and Flower Oil. Sunland la Samacha Shakthi Thaana Varum. Vandirukiradile vandu indha padam nalla super ah irukku. Nalla kala starting la irundhu mudida varaiyum ore suspense ave poittu irukku. Nalla eduthirukka GV Prakash music um super ah irukku. Ungalku enna enna எல்லாமே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தான் இருக்குது படம், நல்லா தான் இருக்குது. ஸ்டோரிஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஆக்ஷனாக இருக்கா? இல்லை, ஆக்ஷனும் ஆக்ஷனும் இருக்கா, சென்டிமெண்ட்டும் இருக்குது. எல்லாரும் பார்க்க வேண்டியது, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம். நல்லா இருக்குது. அவர் நல்லா தான் நடிச்சிருக்காரு, ஒன்றும் ப்ராப்ளம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக கதை டைரக்ஷன் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காரு, அதுதான் நல்லா இருக்குது. நான் மிஷின் படம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது படம், சூப்பராக. உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்தது படத்தில்? படம் நல்லா ஆக்ஷன், அருண் விஜய்னாலே ஆக்ஷனு. படம் நல்லா, ஏழு விஜய் டைரக்டர் வேறு, சொல்லவே தேவையில்ல. ஜி பிரகாஷ் மியூசிக்கில் பயங்கரமாக இருக்குது படம், தார்மாராக இருக்குது. உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்தது படத்தில்? படத்துலனா நல்லா தான், நல்லா இது மாதிரி ஃபாரின்ல ஸ்டோரி மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய படம் வந்தது லண்டனில், இந்த மாதிரி தாண்டவம், அந்த மாதிரி ஜி பிரகாஷ் எல்லாமே தலைவர் விஜய் நினச்சிதா போல் நல்லா தான் இருக்குது. இது வேறுனா எமி ஜாக்சன் நல்லா நடிச்சுக்குது, கோயில விஜய் பொண்ணு நடிச்சு ஏழு நடிச்சுக்குது. நல்லா எல்லோரும் கேரக்டர் நல்லா சூப்பராக நடிச்சுக்கிறாங்க. நல்லா இது படம், பாலிவுட் படம் மாதிரி இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக போயின்னு நல்லா பாட் டான்ஸ் போயிட்டு காமெடிலாம் சென்டிமெண்ட் நல்லா இது படம். அருண் விஜய் அவர்கள் 75 மார்க் கொடுக்கலாம், 20 மார்க், 9.4 மாதிரி கொடுக்கலாம் மார்க். நான் மிஷின் படம் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது படம்? ஆக்ஷன் நல்லா இருந்தது, அருண் விஜய் ஆக்டிங் நல்லாயிருக்கு, பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காரு, ஜி பிரகாஷ் நல்லா பண்ணியிருக்காரு. வேறு என்ன பிடிச்சிருந்தது படத்தில்? எல்லாமே நல்லா தந்தது, அவ்வளோக்கு எதுவுமே போதில்லை, நல்லா போயிட்டு இருந்தது. படம் ஃபுல்லாக ட்ரைலர் பார்க்கும்போது படம் ஃபுல்லாக ஆக்ஷனாக இருந்தது. ஸோ ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கா இல்லை எப்படினா? இல்லை, ஆக்ஷன் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது படம்? இல்லை, ஓரளவுக்கு அருண் விஜய் படம் அப்படி தான் இருக்கும், நல்லா இருக்குது, அவர் படம் மாதிரியே இருக்குது. செலக்ட் பண்ணுறது நல்லா இருக்கு எல்லாமே. எமி ஜாக்சன் அவர்களும் வந்திருக்காங்க இந்த படத்தில், ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்திருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க ஆக்டிங் நல்லா இருக்கு. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா அருண் விஜய் அவர்களும் அயல் அப்படின்ற ஒருத்தவங்களும் நடிச்சிருக்காங்க, ஃபாதர் டாட்டர். அந்த சென்டிமெண்ட்லாம் எப்படி ஒர்க் ஆச்சுன்னா? நல்லா இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சீனு தான் இருக்காங்க, அப்போல்லாம் பிரித்து தனித்தனியாக தான் காட்டுறாங்க, நல்லா இருக்கணும் ரெண்டு ஒன்றா இருக்கல, நல்லா இருக்கு. ஆ, மிஷின் படம் எப்படின்னா இருக்குது? என்டர்டெய்னிங்காக இருந்துச்சுன்னா, ஒரு ஆக்ஷன் படம் கம்ப்ளீட்டாக, ஒரு மாதிரி அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டில் தான் ஆரம்பிச்சது படம். நல்லாயிருச்சு, ரொம்ப நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஃபஸ்ட் ஆஃப் அந்த இன்டர்மிஷன் சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாக போச்சு, கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்தது? ப்ரிசன் எஸ்கேப்பிங் சீன் அப்போது வருவார், அந்த டிரான்ஸ்மிஷன் சீன் சூப்பராக இருந்தது. அவரோட அந்த அவங்க எல்லாரையும் அந்த கைதிகள் எல்லாம் திருப்பி உள்ள தள்ளுற வரைக்கும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். பயங்கரமாக நல்லா தரமாக பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏல் விஜயோட படம்லாம் நம்ம பார்த்துருக்கோம், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம எமோஷனாக இருக்கும், பயங்கரமாக கனெக்ட் ஆகும். பட் இது ட்ரைலரே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் பேக்கடாக இருக்குது, எதுவுமே இல்லை. இது ஏல் அந்த அதனால தான் அவர் விஜய்னு மட்டும் போட்டிருக்காரு என்னமோ, ஏழை தூக்கிட்டாரு. எமோஷன்ஸ்னு வரும்போது அப்பா பொண்ணுக்குள்ள அந்த எமோஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது. பட் கம்ப்ளீட்டாக இது ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் மூவி தான், அது ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் மிஷின் படம் எப்படின்னா இருக்குது? மிஷின் படம் நல்லா இருந்துச்சு, ஆக்சுவலாக நல்ல ஆக்ஷன் பேக்டு மூவி, அண்ட் எங்கேயுமே லேக் இல்லை. அதே மாதிரி ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஆக்சுவலாக ஏமி ஜாக்சன் வந்து நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏமி ஜாக்சன் வந்துட்டு அந்த ஆப்டான ரோல், லண்டன் ஜெயிலராக அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க, அது அவங்கள தவிர அந்த ரோலுக்கு யாரும் ஃபிட்டே ஆக மாட்டாங்க ஆக்சுவலாக. அண்ட் அருண் விஜய் நல்ல இது ஸ்டண்ட் அதெல்லாம் இருக்குது, அண்ட் ஆக்ஷன் இது சென்டிமெண்ட்டும் அப்பா பொண்ணோட பாசம் அதெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இட் இஸ் குட் மூவி. மிஷன் பார்க்கலனா மிஷன் பார்க்கலாம் கண்டிப்பாக. உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்தது? எனக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிடிச்சிருந்தது. அண்ட் அகெயின் வந்து அருண் விஜய் வந்து ப்ரீவியஸாக இங்கே இது கோயம்புத்தூரில் ஜெயிலராக இருப்பார், ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை எப்படி அங்கே போயிட்டு யூஸ் பண்ணுறாரு ஒரு கலவரம் நடக்கும்போது அப்படின்னு காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அதுக்கப்புறம் அந்த ப்ரோஆக்டிவ் திங்கிங் அதெல்லாம் நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஏல் விஜயனாலே அவருடைய படங்களில் வந்து எமோஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த எமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் எமோட் வந்து ரொம்ப கம்மி தான், ஏன்னா அருண் விஜயோட வைஃப் எல்லாம் காட்டும் போது ரொம்ப டீட்டெயிலாக காட்டாமல் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ஜஸ்ட் ஒரு சீன் அவ்வளோதான். அண்டு இது எமோஷன் இல்லாமல் இது புதுசாக ஏல் விஜய் வந்து ஆக்ஷன் பிளாக்டாக ஆக்ஷன் பேக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம், ஏன்னா அப்பா பொண்ணோட அந்த பாண்டிங் அந்த இது. ஸோ கேப்டன் மில்லர் பார்த்தீங்கன்னா வெறும்
ஸோ இது அடல்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும் கேப்டன் மில்லர். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்க முடியாது. இது அந்த அப்பா பொண்ணு பாண்டிங் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். ஆக்ஷன் மூவி தான், ஒரு மிஷின் டைட்டிலே தெரியலையே, ஆக்ஷன் மூவி தானே, நல்லா போச்சு. இது டாக்டர் சென்டிமெண்ட் வச்சு எடுத்துன்னு போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. டாக்டர் சென்டிமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் டாக்டர் சென்டிமெண்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஆக்ஷன் அவங்க ரிவெஞ்ச் அப்படி இப்படி போகிற மாதிரி இருந்தது. இல்லை ட்ரெய்லர் பார்க்கல ப்ரோ, சடன் பிளான் தான், அந்தமாரி வந்துட்டு Sunland Refines and Flower Oil. Sunland-ல சமச்சா சக்தி தானா வரும்.